இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கல்யாணம் விட்டு முட்டைக்கோஸ் பட்டாணி வந்து நம்ம எப்படி செஞ்சோம்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நம்ம மிஸ் தீங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன், நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஃபேவரெட்டு கல்யாண வீட்டில் போகணுன்னு ஒரு முட்டைக்கோஸ் கூட்டு வைப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் என்னென்ன நான் உங்களுக்கு வேணும்னு சொல்லிடுறேன். நான் அது வந்து முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன், முட்டைக்கோஸ் அப்புறம் வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் வேக போட போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு உப்பு உரப்பு மட்டும் இது மட்டும்தான், அதனால் வேறு எதுவுமே கிடையாதுனால 4 பச்சை மிளகாவை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி, ரெண்டாக கீறி அதை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீள நீளமாக வெங்காயம் வெட்டியிருக்கேன். 3 பல்லு பூன் வந்து நான் நச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை. அப்புறம் தேங்காய், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லைசன் லைட்டாக ஒரு அரை உப்பு போட்டு இதை நான் வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நல்லா வெந்திருச்சு, உப்பு போட்டிருந்தேன், அரை உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் தண்ணியை வடிய விட்டுட்டு நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு சட்டி வச்சாச்சு, நான் வடிச்சு விட்டு வந்துட்டேங்க. சாரி, இப்போ நான் வந்து இதில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 கரண்டி எண்ணெயை விட்டுக்கிட்டேன். அதில் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நமக்கு அடுத்தது வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு சீரகம். நான் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, நான் வந்து பூண்டு ஃபஸ்ட்டு போடுவேன், அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதனால். அப்புறம் வந்து இதில் நான் வந்து சேர்த்துக்கிறது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பயிறு. இதை நீங்கள் வந்து அந்த சிறு பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பை வந்து நீங்கள் நனைய வச்சு அப்படியே நீங்கள் உள்ளே சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு அப்படியே ஃப்ளேவர் பிடிக்கல எனக்கு இப்படின்னா இப்படி போட்டுக்கோங்க. ஆனால் நனைய வச்சு போட்டாலும் நல்லதாக இருக்கும். இப்போ அதை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டி காரம், பச்சை மிளகாய், வெங்காயம் இதையும் குறையே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை சுண்ட வச்சுக்கிறேன். நீங்கள் நனைய போட்டு பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃப்ரெஞ்ச் இருந்தால் எனக்கு பிடிக்கவனால நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்போ அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக சேர்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இது கூட வந்து தக்காளிங்க. நான் அரை தக்காளி போட்டு நான் முட்டைக்கோஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் அரை தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய போடுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 தக்காளியோ 2 தக்காளியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய ஃபேமிலியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 3 முட்டைக்கு இது போடுங்க. அதில் எங்களுக்கு ஓகே. மஞ்சள் போடுறது ஒரு நாள் மஞ்சள் போடனா போட்டுக்கோங்க, ஆப்ஷன் தான். இல்லை வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த உள்ளே நம்ம போட்டுக்கொள்ள தக்காளி அது வந்து சீக்கிரத்துக்குள்ளே வெந்துடும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா
ஸ்கிப் பண்ணவே இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துச்சு, நல்லா மசி இருக்கும். அதனால தான் உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வச்சுருந்தோம் இல்லையா முட்டைக்கோஸ், பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இடுப்பில் சேர்த்துக்கிறேன். டைம் ஃபுல்லாகவே பெரட்டி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து முட்டைக்கோஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ தக்காளி வதக்கும் போது சேர்த்துணும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. லைட்டாக தான் சேர்க்கணும், ரொம்பலாம் இல்லை. லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன், திரும்ப ஒரு அடம் தெரிவிக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் இதை நான் மூடி வச்சுக்கிறேன், மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் வேக விட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நான் வேக வச்சேன். இதுக்கானா நம்ம உள்ளே போட்டிருந்த வெங்காயம் எல்லாம் வந்து முட்டைக்கோஸில் வந்து சேரணும், அதை நான் வந்து 2 நிமிஷம் மூடி வச்சு வச்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகாது, ரொம்பவே ஈஸியான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல். இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் ஜாஸ்தி சேர்ப்பாங்க, 2 டு 3 ஸ்பூன் வந்து நீங்கள் தேங்காய் வந்து வைக்கோ, அப்படிதான் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் இல்லைங்க எனக்கு தேங்காய் செட் ஆகாதுன்னா நீங்கள் தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் நல்லா பிரட்டி விடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சூப்பரான நம்மளோட முட்டைக்கோஸ் ரெடிங்க. பட்டாணி வெந்துருச்சு, இங்கே பாருங்கள் பட்டாணி இங்கே அமுக்கும் போதே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள் பாருங்கள் வெந்துருச்சு. சூப்பரான நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி, கல்யாணம் விட்டு முட்டைக்கோஸ் வந்து ரெடிங்க நமக்கு. ஸோ வாங்க நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சோறுங்க, ஆவி பரபரக்க சோறு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு செஞ்சது வந்து தடியங்க சாம்பார், உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த தடியங்காய் இது கூட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டைத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம செஞ்சோம்ல இன்னைக்கு முட்டைக்கோஸ், கல்யாணம் விட்டு முட்டைக்கோஸ் சூப்பராக, காய் நிறைய சாப்பிடுங்க அதனால நான் நிறைய வச்சுருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட சாப்பாடு வந்து இதுதான். ஸோ நான் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.